ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தடை செய்த தமிழக அரசின் அவசர சட்டத்தை எதிர்த்து விளையாட்டு நிறுவனங்கள் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தன. மனு விசாரணைக்கு வந்தபோது ரம்மி விளையாடுவது பாதுகாப்பானது, அதனால் பாதிப்பு இல்லை என தெரிவித்தனர். குதிரை பந்தயங்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கவில்லை, அதுபோல் இதையும் கருத வேண்டும். அவசர சட்டத்துக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பு வக்கீல் பேசினார். ஆன்லைன் ரம்மி விளையாடும் பலர் லட்சக்கணக்கில் பணம் இழக்கின்றனர், பலர் தற்கொலை செய்துள்ளனர். அதனால் தடை தொடர வேண்டும் என அரசு தரப்பு வக்கீல் வாதிட்டார். குதிரை பந்தயமும் ரம்மி விளையாட்டையும் ஒன்றாக கருத முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். விசாரணையை ஜனவரி 18 தேதிக்கு தள்ளி வைத்தனா்.